Hi friends, welcome to our channel Sivadakshi Cookhouse. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஓட்ஸ் வச்சு ஒரு கஞ்சி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு இந்த மூணு இன்கிரிடியன்ட்ஸ் மட்டும் தாங்க. நான் 1-லிருந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா ஒரு 2-லிருந்து 3 பீன்ஸு. பீன்ஸ் நல்லா கொஞ்சம் பிஞ்சாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஓட்ஸை வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். பீன்ஸை குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியில் நான் துருவி வச்சுருக்க கேரட்டையும் கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் நான் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இதை நல்லா பாயில் பண்ணணுங்க. ஏன்னா ஓட்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். ஃபர்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டால் தான் நம்ம வந்து ஊற வச்சுருக்க ஓட்ஸை ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேகட்டும். ஓட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. நான் 1 இயருக்கு மேலே பேபின்றதுனால ஓட்ஸ் அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு கீழே உள்ள பேபியாக இருந்தால் ஓட்ஸை பவுடர் பண்ணி அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. குழந்தைங்களால் நல்லா மென்னும் சாப்பிட முடியும். பீன்ஸும் நல்லா குக் ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆனதும் நம்ம ஊற வச்ச ஓட்ஸை அந்த வெஜிடபிள்ஸ் கூடயே ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஓட்ஸ் வந்து குக் ஆகிறதுக்கு எப்படியும் 2-3 மினிட்ஸ் போதும். நல்லா குக் ஆகிடும். நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்கவே கூடாது. ஓட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. அதிக ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால டாட்லர்ஸ்க்கு இது வந்து ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு ரெசிபி. அதில் கூடவே நம்ம வந்து வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் சேர்த்து கொடுக்கறதுனால அது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. அதுக்கப்புறம் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நட்ஸ் பவுடர் ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நைட்டு டின்னராகவும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.